மத்திய அரசு தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பள்ளி சிறார்களின் உடல்நலத்தை பேணும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவற்றில் தேசிய சிறார் நலத்திட்டம் RBSK திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் மலைவாழ் மாணவர்களுக்கான 2 நடமாடும் மருத்துவ குழுவின் மூலம் 74 அங்கன்வாடி மையங்கள், 72 அரசு பள்ளிகளில் சிறந்த சுகாதார கல்வி வழங்கப்படுகிறது. தேசிய சிறார் நலத்திட்ட நடமாடும் சுகாதார குழுவில் உள்ள மருத்துவர், செவிலியர், மருத்துவ பணியாளர் ஆகியோர் பிறந்தது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 30 வகையான நோய்கள் குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே பரிசோதித்து நோய்களை கண்டறிந்து இலவசமாக சிகிச்சை அளித்து தேவைப்படுவோருக்கு மாவட்ட அளவிலான துவக்கத்திலேயே நோய் கண்டறியும் மையத்திற்கு பரிந்துரை செய்கின்றனர். 1 முதல் 12 வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு RBSK மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் பிறவி குறைபாடுகள், பற்றாக்குறைகள், குழந்தை பருவ நோய்கள், தாமதமான வளர்ச்சி உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட்டு மலைவாழ் மக்களின் குழந்தைகள் பாதுகாக்கப்படுகின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மருத்துவர்கள் வீட்டிற்கே நேரில் வந்து பரிசோதனை செய்து மேல் சிகிச்சை அளித்துள்ளதாக கொல்லிமலையைச் சேர்ந்த கிரிஜா மற்றும் சுகன்யா தெரிவிக்கின்றனர். எங்கள் தம்பிக்கு இதயத்தில் வாட்டர் இருந்துச்சு, அதை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு செக் பண்ணி பார்த்ததுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கான் பையன். என் பையனை வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் சொன்ன காது கேட்கல என் பையனுக்கு அப்படின்னு சொன்னோம். அது அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க, போய் கோயம்புத்தூரில் போய் ஆப்ரேஷன் பண்ணி என் பையனுக்கு காது கேட்குற மாதிரி மிஷின் எல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க. சொந்த கவர்மெண்ட் மூலியமாக பண்ணாங்க எல்லாமே. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பையன் எல்லாமே ஸ்கூல் போகிறான், நல்லா பேசுகிறான், எல்லாமே எழுதுகிறான், பேசுகிறான். தேசிய சிறார் நலத்திட்டத்தின் கீழ் இதுவரை 14 குழந்தைகளுக்கு இருதய பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் அவர்கள் குணமடைந்துள்ளதாக கொல்லிமலை RBSK மருத்துவ அலுவலர் ஆர் கீர்த்திகா கூறுகிறார். குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து இரத்த சோகை எதுவும் இல்லாமல் ஏர்லியாகவே நாங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற கோளாறை கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை முன்னாடியே ஆரம்பிக்கிறோம். இது முழுவதுமாக இலவசமாக பண்ணக்கூடியது. இருதயம் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இலவசமாக காப்பீட்டு திட்டத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு காது கேளாமல் இருக்கிறவங்களுக்கு இலவசமாகவே மிஷின்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து காது கேட்குற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். தேசிய சிறார் நலத்திட்டம் கொல்லிமலையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் கொல்லிமலையில் இருக்கின்ற இரத்த சோகை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு குழந்தைகளின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுகிறது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலிருந்து கண்ணன்.